எல்லாருக்கும் வணக்கம். இது மை டைனி ஸ்டெப்ஸ். இதோட ஹீரோ எங்க அப்பா தான். நாங்க வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து சமைத்து காட்ட போறது வந்து முருங்கைக்காய் ரசம். நீங்க இதுக்கு முந்தைய இந்த முருங்கைக்காய் ரசத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களோ என்னமோ தெரியாது. இது ஒரு ஆக்சிடென்ஷலா நாங்க வந்து தயாரித்த ரசம். அதாவது ஒரு முறை வந்து எங்கள் வீட்டில் ரசம் வச்சுருந்தாங்க. ஆனால் என் பேத்தியானவங்க வந்து சின்ன பிள்ளை 2 வயசு, அவளுக்கு வந்து ரசம்னா பிடிக்கவே தெரியாது. ஆஸ் யூஷுவல் யாருக்குமே பெரிய குழந்தைகளுக்கு பிடிக்காத ரசம். ஆனால் முருங்கைக்காய் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சொன்னேன் வந்து ரசம் தயாரிக்கிறீங்கல்ல, இதில் கொஞ்சம் முருங்கைக்காயை நம்ம அவிச்சு விடுக்க போட்டோம்னா அவள் சாப்பிடுவா அப்படின்னு நான் வீட்டில் சொன்னேன். நாங்கள் அதை ட்ரை பண்ணோம். ஏன்னா முருங்கைக்காய் வேண்டியாவது அவள் சாப்பிடுவாங்க. ஆனால் அது நல்லா கிளிக் ஆச்சு. அவள் நல்லா சாப்பிட்டா இப்போ வந்து அடிக்கடி கூட அந்த ரசத்தை கேட்பாங்க. அந்த லெவலுக்கு போயிருக்கு. அந்த ரசத்தை நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முருங்கைக்காய் ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய் 2, சின்ன வெங்காயம் 7 நம்பர், தோலோடு இடிச்சு வச்ச பூண்டு 7 பல்லு, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், புளி 1 லெமன் அளவு, காய்ந்த மிளகாய் 2, தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, கறிவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ சமையலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதலாவதாக வந்து முருங்கைக்காக வந்து நம்ம கொஞ்சம் லேசாக வந்து அவிய வைக்கணும் பாருங்கள். அடுப்பை பற்றிவோம். இதில் ஒரு பாத்திரத்தை வச்சு இதில் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றுவோம். சுடுதல உப்பு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டு இதை வந்து வெட்டி வச்சுருக்கிற முருங்கைக்காய் போட்டு கொஞ்சம் அவிச்சு எடுக்கணும். இப்போ நம்ம முருங்கைக்காய் நல்லா அவிய விடுவோம். லேசாக மூடியை போட்டு மூடி வைப்போம். இதை நம்ம வந்து ஒரு 5-6 நிமிஷம் அவிய போட போகிறோம். இப்போ நம்ம ரசத்துக்கு கூட்ட போகிறோம். வெறுமே கூட்ட தான் போகிறோம். அதனால் அடுப்பை பற்றாமல் வந்து நம்ம இந்த பாத்திரத்தை வச்சு இந்த பாத்திரத்தை முதல்ல கூட்ட போகிறோம். முதல்ல வந்து இந்த புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை நம்ம வந்து இதில் ஊற்றணும். இந்த பாத்திரத்தில் வெட்டி வச்ச தக்காளியில் வந்து பாதி தக்காளியை இதில் போடுறோம். அப்புறம் வந்து இடித்து வச்ச பூண்டையும் இதில் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து இதில் பாதி வெட்டி வச்சிருக்க பாதி சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு, அப்புறம் வந்து சிறிது கருவேப்பிலையை நம்ம இதில் போடுறோம். கொஞ்சம் பிச்சு போட்டுக்கொள்வோம். இதை ஒன்றா இதுக்கு உண்டான பொடிகளை நம்ம இதில் கலந்துக்கொள்வோம். முதலாக வந்து இதை வச்சுருக்க நம்ம மிளகு பொடியை வந்து இதை போட்டு கலக்க போகிறோம். இது வந்து மல்லிப்பொடி, இப்போ வந்து சீரகத்தூள், இதெல்லாம் போட்டு அப்புறம் நல்லா வந்து இதை வந்து கையால் வந்து நல்லா மசித்து கொள்வோம். இப்போ வந்து இதில் தேவையான அளவு உப்பை நம்ம கலந்துக்கொள்வோம். ஏற்கனவே முருங்கைக்காய் அவிய போட்டதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த உப்பை போடும்போது கொஞ்சம் கவனித்து போட்டுக்கொள்ளுங்க. ரசத்தை தாளிக்க போகிறோம். இப்போ அதுக்காகவே நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறோம். முதல் அடுப்பை பற்ற வைத்து இந்த பாத்திரத்தை வந்து அதுக்கு மேலே வைக்கிறேன். பாத்திரம் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றிக்கொள்வோம். சூடானதும் இதில் வந்து கடுகை போடுறோம். அப்புறம் வந்து சின்ன சீரகம் கொஞ்சம் போடுறோம். அதோட வெந்தயத்தையும் போடுறோம். அப்புறமா வந்து 2 மிளகாய் வத்தலை வந்து இதை பிச்சு போடுறோம். இப்போ வந்து பூண்டை தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போடுறோம். அப்புறம் அதுக்கு மேலே வந்து வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்க போடுறோம் தாளிக்கிறதுக்கு. கடைசியாக வந்து இதில் வந்து தக்காளியை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குவோம். இப்போ வந்து இதில் வந்து காயப்பொடி கொஞ்சம் போடுவோம். காயப்பொடி உடலுக்கு உடல் போடுறோமோ அவ்வளோக்கு நல்லா வாசமாக இருக்கும். இதில் வந்து ஃபைனலாக வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறோம். இப்போ வந்து கூட்டி வச்சுருக்கிற இந்த ரசத்தை வந்து இந்த தாளிப்புக்காக வேண்டி அதில் போட்டு கொட்டுறோம். ரசம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ரசம் வந்து ஒரு கொதி கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம முருங்கைக்காய்
இதோட கலப்போம். கலக்கும் போது அந்த முருங்கைக்காய் அவிச்ச தண்ணீரையும் சேர்த்து இதில் கொஞ்சம் ஊற்றுவோம். ஏன்னா பாருங்கள், அந்த தண்ணீரில் அந்த முருங்கைக்காய் ஃப்ளேவர் இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ கொதித்த உடனே இந்த அவிச்சு வச்சுருக்கிற முருங்கைக்காயை அந்த அவிச்ச நீரோடு சேர்த்து இதை இதில் ஊற்றிடுவோம். இந்த ரசத்துக்கு தேவையான புளி, தேவையான மிளகு, உரைப்புக்காக வேண்டி இதெல்லாம் வந்து அப் டு யூ. சின்ன பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்கிறா இருந்தால் குறைச்சி போட்டுக்கொள்ளலாம், கொஞ்சம் பெரிய ஆளுகளுக்கு செய்கிறா இருந்தால் கொஞ்சம் உரப்பு கூட சேர்த்துக்கொள்ளலாம். அது தட் இஸ் அப் டு யூ. இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொரியாண்டர் லீவ் மல்லியிலையே வந்து சின்னதாக நறுக்கி தூவி விட்டுருங்க. கலர்ஃபுல் அண்ட் டேஸ்ட்ஃபுல் முருங்கை ரசம் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிவிட்டது. இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். த டே டு என்ஜாய் தி முருங்கை ரசம். எங்கள் ஜொஹானா குட்டிக்கு ரொம்ப பிடிச்ச இந்த முருங்கைக்காய் ரசம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் எங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி. நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.